ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.7 உள்ள ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். குவஸ்டின் இஸ் ஃபேக்டரைஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1, அதாவது இந்த பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1. இதை நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இப்போ நமக்கு இது என்ன ஃபார்மெட்டில் கிடச்சிருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஒன்றுங்கிறத ஒன் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஸ்கொயரை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லாமே ஏ டேர்ம், இங்கேயும் ஸ்கொயரை தவிர ரிமைனிங் இருக்கிற என்ன பி. ஸோ நம்மளோட கிவன் ஃபார்மெட், இப்போ எனக்கு நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2ab. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏ இது பி, ஸோ ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி இஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒன். ஸோ தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான், இட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது திருப்பி என்ன ஒரு ஃபார்முலா நம்ம வேணால் எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு, இது ஃபுல்லும் சேர்த்து நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் ஃபார்ம்னு சொல்லலாம். பட் இங்கே நமக்கு எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருக்குது, பட் டூக்கு மட்டும் ஸ்கொயர் இல்லை. ஸோ இந்த டூவை எப்படி நம்ம ஸ்கொயர் வச்சு எழுதலான்னா, 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இதுவும் ஃபுல்லாக சேர்த்து நமக்கு ஒய் ஸ்கொயர் ஃபார்மெட் வந்துடும். ஸோ இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 2-ஐ நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம், ரூட் 2 ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு திஸ் இஸ் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், திஸ் ஃபுல்லாக சேர்த்து ஒய் டேர்ம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், தட் இஸ் இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் போடுறோம், இங்கே நம்ம ஒய் போடுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதுதான் நமக்கு எக்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போடுறோம், மைனஸ் ஒய் டேர்ம் வந்து இது அப்படியே எழுதுகிறோம், ரூட் 2 இன்டூ எக்ஸ். நெக்ஸ்ட் இன்டூ ப்ராக்கெட், அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் நமக்கு எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள், ஃபார்முலாவில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், ஒய் ஒய் வந்து இந்த சர்க்கிள் பண்ணியிருக்க வேல்யூ, தட் இஸ் ரூட் 2 இன்டூ எக்ஸ். இந்த இதோட ஆர்டர் கரெக்டாக எழுதலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து எக்ஸ் டேர்ம், அப்புறமா கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம் இஸ் மைனஸ் ரூட் 2 இன்டூ எக்ஸ், கான்ஸ்டன்ட் இஸ் ப்ளஸ் 1. அதே போல் இந்த இதுலேயும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதுறோம், நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம், தட் இஸ் ரூட் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இஸ் 1, தான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல்.